என் பேர் சாந்தி. எனக்கு மூணு குழந்தைங்க இருக்குது. நானும் எங்கள் வீட்டுக்கார ஒரு இடத்துல கூலி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்துக்கிட்டு இருந்து கொஞ்சம் நாளில் அவர் இறந்து போயிட்டார். இறந்து போவோம், பிள்ளைகளை மூணு நான் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தவங்கள்ட்ட என் கஷ்டத்தை சொல்லுவோம், அவங்க குழு மூலியமாக அவனுக்கு பணம் வாங்கி தரோம், நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதேமாதிரி நானும் அவங்கள்ட்ட போய் கேட்டேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தொகை கொடுத்தாங்க. அதில் கொஞ்சம் ரெண்டுமே எண்ணெய் இதை ஊற்றிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடுத்து கொஞ்சம் கொடுத்ததில் மாவோட மொத்தம் எங்களுக்கு மதுரிலேருந்தே மாவு வந்துருச்சு. ஸ்டால் போடுறதுக்கு வந்து காலேஜில் ஆர்டர் அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. ஸ்டால் போடனா அவங்க ஐயனா வரும், இதில்னா ஸ்டால் போடுறதுக்கு அவங்களே இது பண்ணி கொடுத்தாங்க. அப்போ முன்னமை விட இப்போ கொஞ்சம் வந்து சுய உதவி குழுக்கள் மூலமாக எங்களுக்கு லோன் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அது மூலமாக நாங்கள் வந்து ஜூட் பேக் இது பண்ணி இப்போ ஒரு 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 7-8 மாதமாக என்னோட தொழில் வந்து நல்லா போய்கிட்டு. சொர்ணம்பால் கிரஸ்ட்டு அந்த என்ஜிஓவில் நம்ம என்னோட குரூப் பேர் வீனஸ் மகளிர் செய்வது குழு. ஃபஸ்ட்டு தெரியாது, ஃபஸ்ட்டு ஒரு 4 மிஷின் போட்டு எங்கள் குரூப்பில் இருக்கவங்களுக்கே உட்கார வச்சு, ஏன்னா நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு உருவாக்கி விட்டால் தான் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜாப்பர் மூலயமா ஒரு 1000 ரூபாய் வாரம் 2500 ரூபாய் வருது. இந்தளவுக்கு இப்போ ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை வந்திருக்கு. 4 பேருக்கு கொடுத்து கற்றுக் கொடுத்து உட்கார அளவுக்கு நான் ஸ்டேஜ் ஆயிருக்கிறேன். பையன் வந்து ஒரு வெளியில் போய் ஸ்டால் இதுகளை பிடிக்க ஆரம்பித்தான். பிடிச்ச பிறகு கொஞ்சம் வியாபாரம் எங்களுக்கு கொஞ்சம் டெவலப் ஆச்சு. கஷ்டப்பட்டு தான் நாங்களும் பார்த்தோம், எல்லா வேலையும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டே தான் நாங்கள் எல்லாம் பார்த்தோம். திரும்ப வெளியில் இருக்கிற ஆளுங்க வந்து எங்கள் சரக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். முறுக்கு நல்லாயிருக்கும் அந்த உற்பத்தியை பார்த்து எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ஓட்டினதே 50 பைட்டு தான், அப்புறமா 100, 200, இப்போ நாங்கள் 1000 பைட்டு கணக்கில் வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம். அந்த குழு மூலியமாக தான் இவ்வளோ தூரம் முன்னுக்கு வர காரணமே அந்த குழு தான். எனக்கு சுயவதி குழு இந்த மாதிரி தான் நான் முன்னுக்கே வந்தேன். இன்னும் எனக்கு மேலும் மேலும் எனக்கு உதவி பண்ணணும். எனக்கு முதல்ல இது காரணமே ஆர்டர் கிடச்சுன்னா இன்னும் சாதிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது. கடவுள் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும்.